அதில் ஏதோ அதில் காட்டிக்கிட்டு இருந்து இப்போ காட்டுறது. சரியா, நம்ம இங்க ரெக்கார்டிங் நிறைய பேர் வந்துட்டாங்க, ரெக்கார்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஸ்டார்ட் பண்ணேன். அனைவரின் சார்பாக ஐயா அவர்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எடுத்திருக்கிற டாபிக் வந்து அனைத்தையும் செய்பவர் கடவுளே அப்படின்னு. ஸோ மேபி அந்த டாபிக் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். வந்திருக்காங்க. ஐ திங்க் சுவையா இருக்கும், எல்லா பார்ட்டிசிபேஷனும் இருக்கும். மேபி பகுதி ரெண்டு கூட வரலாம் நினைக்கிறேன். ஐயா பிகினிங்ல ஏதாவது கொஞ்சம் பிரீஃப் பண்றீங்களா? ஐயா நீங்க ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். சரி, அதாவது நம்ம ஏற்கனவே அகம் புறம்னு நம்ம பிரிச்சுக்கிட்டோம். அகத்துல நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். ஏற்கனவே பல முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுதான் திருப்பி திருப்பி பார்த்தோம். அகத்துல நமக்கு வேலையே இல்லை. அது எது வந்தாலும் சுதந்திரமா விட்டு வேண்டியதுதான். நமக்கு வேற புறத்துலதான் சொல்லி அகத்தை க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றதுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம பல வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இன்னும் நிறைய டிஸ்கஷன் ஓடிட்டு தான் இருக்கு. அதனால நம்ம வந்து அந்த அகத்தை கொஞ்சம் தற்காலிகமா கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து புற வாழ்க்கையில நம்ம எப்படி வாழணும்ங்கிற ஒரு ஆஸ்பெக்டை தான். ஏன்னா நம்ம புற வாழ்க்கைங்கும்போது அகத்துல நம்ம ஃப்ரீயா விட்டாலுமே கூட புறத்துல உள்ளதெல்லாம் அகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கு. அப்போ தேவையில்லாத ரிஃப்ளெக்ஷனை நம்ம போட்டு சுமக்க வேண்டாம். ஒரு தேவையான ரிஃப்ளெக்ஷன் வேணும், தேவையில்லாத ரிஃப்ளெக்ஷன்லாம் வேண்டியதில்லை. அதனால நம்ம புறத்தையும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும். ரெண்டாவது, புறத்தை நம்ம ஒழுங்குபடுத்துறதுனால நாமளும் நல்லா இருப்போம், சமுதாயமும் நல்லா இருக்கும். அதனால பல வகையிலையுமே புறத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, அதிகமான இம்பார்ட்டன்ஸே கொடுக்க வேண்டியிருக்கு. சொல்லப்போனால் அகத்தில் நமக்கு ஒரு வேலை இல்லாங்கும் பொழுது செய்கிற வேலையெல்லாம் புறத்துலேயே தான் இருக்குது. அப்போ புறத்தை நம்ம நல்லா வச்சுக்கிட்டா தான் எல்லாமே சரியா இருக்கும். இப்போ இன்னைக்கு நம்ம எத்தனையோ நம்ம ஏற்கனவே பல டாபிக் பார்த்தோம். இந்த புறம் சம்மந்தமாக கூட சில பார்த்தோம். உறவுகளுக்குள்ள எப்படி முரண்பாடு இருந்ததுன்னா என்ன பண்றது என்னங்கிறது சம்மந்தமாக ஒரு ரெண்டு டாபிக் ஓடிச்சுது, பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லி. இப்போ இன்னைக்கு வந்து அனைத்தையும் செய்பவர் கடவுளே இந்த மாதிரி ஒரு டாபிக் போட்டிருக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம புறத்துக்காக தான் அந்த டாப்பிக்கை போட்டிருக்கோம், அகத்துக்காக போடலை. அதனால் அகத்தில் எல்லாமே இறைவன் தான் நடத்துகிறாருன்னு சொல்லி நம்ம சிம்பிளாக முடிச்சிடக்கூடாது. புறத்தில் இது வந்து எப்படி ரிலேட் ஆகுது, புறச்செயலை பொறுத்தளவில் அனைத்தும் செய்பவர் கடவுளேங்கிற டாபிக் வந்து எப்படி ரிலேட் ஆகுதுங்கிறத நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தாவது நாம் என்னுடைய கருத்தையும் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எனக்கு கொஞ்சம் கம்மியா தோணுச்சு, நார்மலா இருக்கிறத விட கம்மியா தோணுச்சு. ஓகே ஓகே, கம்பராஜன் ஓகேன்னு கொடுத்துருக்காரு. வேற யாராவது? பாஸ்கர் அரக்கோணம், எப்படி இருக்கு உங்களுக்கு ஐயா வாய்ஸ்? ஓகே 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 ஓகேன்னு சொல்லிட்டாங்க. தட் மீன்ஸ் சம்திங் ராங் ஒன்று, நிறைய பேர் ஓகே சொல்லிட்டாங்க. ஃபைன். இப்போ ஐயா இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஐயாவுடைய டைட்டில் பிரியா அவங்க பதில் சொல்ல விரும்புகிறாங்க. அனைத்தும் கடவுளே அப்படின்னு டாபிக் அனைத்தையும் செய்பவர் கடவுள், அனைத்தையும் செய்பவர் கடவுளே அப்படிங்கிற டாபிக்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. பிரியா வந்தீங்கன்னு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சா? நான் உங்களை அன்மியூட் பண்றேன், உங்க கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணுங்க.
ஹலோ, வணக்கம் ஐயா. இப்போ வந்து நம்ம தாங்க எல்லாமே செய்யறோம், அதோட ரிசல்ட்டா தான் நம்மளுக்கு வந்து அந்த கடவுள் இருக்கிறாரு. அதாவது அதோட ரிசல்ட் தான் நம்மளுக்கு வந்து கடவுள் கையில இருக்கு. பட் நம்ம வேலையில நம்ம ரிசல்ட் கடவுள் கையில இருக்குங்கும் போதே கடவுள்கிட்ட கொஞ்சம் பொறுப்பு போயிருது இல்ல. பிரியா மியூட் ஆயிட்டாங்க. நெட்வொர்க் இவர் பாஸ்கர் ஃப்ரம் அரக்கோணம் வந்திருக்காரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா அகத்துல ஏக்கிற எல்லா உணர்வுகளும் வந்து மெய்ப்பொருள் ஏக்கம் தாங்க ஐயா. அகத்துல அந்த ஏக்கத்தை நம்ம நிர்வகிக்காம அப்படியே நம்ம செயல்படும் போது நம்மளுடைய செயல்கள் அனைத்துமே இறைவனுடைய செயலா மாறிடுது. இயல்பா நம்ம இருக்கும்போது நம்மக்குள்ள முரண்படாம இயல்பா நம்ம இருக்கும்போது நம்மளுடைய செயல்கள் அனைத்தும் இறைவனுடைய செயலா மாறுது. அப்போ நம்ம செயல் இறைவன் செயலா இருக்கும்போது நல்லதாவே, அதாவது நல்லதா இருக்கும். இன்னும் இல்லாம அதனுடைய விளைவும் வந்து செயலின் விளைவாக இறைவன் தான் இருக்கிறான். அப்போ விளைவும் இறைவன் தான் வருது. வெளியிலிருந்து வர ரிசல்ட்டும் இறைவன் தான். செய்யற நம்ம இயல்பா செயல்படும் போது செயல்படுவனும் இறைவன் தான். அப்போ எல்லாமே இறைவன் தான் அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்கு. நன்றி. வினோத் அப்படிங்கிற ஒரு மெட்ராஸ் இருக்கிறாரு, அவர் கமெண்ட் கொடுத்திருக்காரு சாட்ல. நாம் எதிர்கொள்ளும் சூழ்நிலையும் நபர்களும் நம் கட்டுப்பாட்டில் இல்லை, எனவே இதை அனைத்தையும் இறைவன் செயல் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஐயா அப்படின்னு கொடுத்துருக்காரு. கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறதுனால அனைத்தும் இறைவன் செயல் அப்படின்னு. அதே இன்னொருத்தர் வந்து ஆமாங்கய்யா அப்படின்னு ஆமோதிச்சாரு. வழி முடிஞ்சிருக்கிறாங்க. ஆமா அறிவுபூர்வமா என்ன சிந்திச்சு நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாம் கூட்டி என்ன ஒரு செயல் செஞ்சாலும் அதனுடைய விளைவு அதனுடைய முடிவு நம்ம கையில இல்லைங்கிறத நம்ம உணரணும். அப்ப அது இறைவன் தான் நம்மளுக்கு இருக்க வழி நடத்துறாரு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம்னா தான் நம்ம வந்து அந்த முடிவை பத்தி கவலைப்படாம அடுத்த செயலையோ அந்த செயலையோ ஒரு திறம்பட ஒரு முழு சக்தியோட செய்யறதுக்கான உந்துதல் வரும். நம்ம ஒரு முன்முடிவோட முன் எதிர்பார்ப்போட செய்யறது வந்து தவறப்பட முடியும். இல்ல தவறான முடிவு வந்தா கூட அது இறைவன் முடிவு. அடுத்து என்ன செய்யலாம், நம்மள இதை எப்படி சப்பனிடலாம்னு நம்ம அதை யோசிக்க தோணும். ஆனா இறைவன் கையில அதை ஒப்படைச்சோம்னா நம்ம நினைக்கிறது ஒரு நல்ல சுகமான தீர்வா இருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இதுல எல்லா செயல்களும் இறைவனுடையதுன்னு சொல்றீங்களா ஐயா? ஆமா. இது எந்த அடிப்படையில சாத்தியமாகனா அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அடிப்படையில இப்ப வந்து நான் தான் கடவுள் இந்த உணர்தல் வரும்போது என்னுடைய செயலும் கடவுளோட தான்னு ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாரி தத்துவம் அசிங்கும் போது என்னுடைய செயல்ங்கும் போது ஒவ்வொருத்தருடைய செயலோடும் இறைவன் செயல் தான் ஒத்துக்கொள்ளப்படுதுன்னு என்னுடைய கருத்தை பதிவு செய்ய. நல்லது. ஓகே, நன்றி மதியழகன். வேற யாராவது கருத்தை சொல்ல விரும்புறீங்களா? அனைத்தையும் செய்பவர் கடவுளே கேலக்சி. ஓகே, உங்க பேரு ஊரு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருங்க. நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. ஹலோ பாபுலால் சார், வணக்கம். நான் ராம்லால் பேசுறேன், நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கேன். பேசுறது சொல்லிடுங்க. ராம்லால் சென்னை. ராம்லால் மாறு இடத்துல வந்திருக்கீங்க, உங்க பேரை போட்டிருக்கலாம். சரி நான் போடுறேன். சாரி, இது நியூ டிவைஸ், அதனாலதான் வந்து நான் பேரு மாத்த விட்டேன். ஆட்சி வந்துருச்சு, வாங்க. ஓகே ஓகே ஐயா, அந்த தலைப்பு சம்பந்தமா வந்து அனைத்தும் செய்பவர் கடவுள் சொல்லி கொடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப எல்லாமே நடக்குதுன்னா நம்ம கையில எதுவுமே இல்லை. ஸோ அதனால வந்து நாமலாம் தெரிஞ்சு செஞ்சோம்னா நமக்கு நாம தான் முடிவு இருக்கிறோம். பட் எல்லாமே வந்து நம்ம கையில இல்லாம நடக்கிறது வந்து அது நம்ம வந்து கடவுள் தான் சிறந்த ஒரு நம்பிக்கை தான் நம்ம படணும். அதான் என்னோட கருத்து. நன்றி ராம்லால், நான் உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் வேற யாராவது? சித்தேஸ்வரன் ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ அனைத்தையும் செய்பவர் கடவுள்னா, இப்ப நாம இப்ப பெரும்பாலும் கடவுள்னா நன்மை மட்டும்தான் செய்வாரு அப்படிங்கறத நாம நினைச்சிட்டு இருப்பாங்க. சரி, கடவுள்னா நல்லது செய்வார் அப்படின்னு. ஆனா இங்க அனைத்தையும் அப்படிங்கும் பொழுது தீமையும் வரும் அப்படிங்கறத உணர்ந்துக்கணும் இல்லைங்களாங்க ஐயா? நமக்கு நல்லது நல்லது வந்தா அதாங்க ஐயா, நல்லது கெட்டது ரெண்டுமே இறைவன் தான் செய்யறாரு. அத அந்த நியூட்டனுடைய மூன்றாம் விதி செஞ்சு சொன்ன மாதிரி எந்த செயலுக்கும் எதிர்விளைவு உண்டு, சமமான எதிர்விளைவு உண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நீங்க ஒரு மனிதனாக இருக்கிறவன் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு எதை வேணாலும் செய்யலாம்னு இருக்க முடியாதுங்கிறது தான் அதனுடைய உண்மைங்க. நல்லது செஞ்சா நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது கிடைக்கும், தீதும் நன்றும் பிறர் தர வாராது. இது கடவுள் செயல் நினைச்சிட்டு போய்க்க வேண்டியதாங்க. சரி சரி, நன்றி ஐயா. சோ நன்றி சித்தேஸ்வரன் சார், நன்றி பண்றவங்க. வாங்க கருத்துக்களை, உங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு ஜெஃபர்சன். ஜெஃபர்சன் நான் உங்களை அன்மியூட் பண்றேன். ஐ திங்க் நீங்க ரீசெண்டா ஜாயின் பண்ணீங்களா, எப்போ ஜாயின் பண்ணீங்க, பட் எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையா? கொஞ்சம் பார்த்து சொல்லிடுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம. வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா நான் சென்னையில இருந்து பேசுறேன். சென்னையில இருந்து தான் பேசுறேன். சோழிங்கநல்லூர்ல இருந்து பேசுறேன். சரியா. எனக்கு வந்து என் நண்பர் ஹரிஹரன் ஒருத்தர் வந்து ஐயாவை பத்தி அடிக்கடி சொல்லுவாரு. சரி. ரொம்ப எளிமையான, அதாவது எளிமையா இருக்கும், அதாவது ஆன்மீகத்தை பத்தி எளிமையா ஐயா சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐயா இந்த டாபிக் சம்பந்தமா எனக்கு ஒரு கேள்விங்க. கேள்விய வந்து நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சியில வச்சுக்கிடுவோம். இப்ப நீங்க உங்க கருத்து எது இருந்தா சொல்லுங்க. சரிங்க. சொல்ல வேண்டிய நேரம். நீங்க உங்க கருத்து ஏதாவது இருந்தோம்னா சொல்லுங்க, இல்லைன்னா நீங்க கேள்வி பதில் நிகழ்ச்சி நிலை வாங்க. இன்னும் இதோ முடிச்சுட்டு நம்ம கேள்வி பதிலுக்கு போயிடுவோம். அந்த நேரத்துக்கு வாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. ஓகே ஓகே, நன்றி ஜெஃபர்சன். வாங்க கொஞ்சம் குவஸ்டின் ஆன்சர் செஷன்ல ஐயா இன்னொருத்தர் கமெண்ட் கொடுத்துருக்காரு. வணக்கம் ஐயா. அனைத்தையும் நடத்துபவர் இறைவனை. அன்றாட வாழ்வின் அனுபவங்கள் அடைவது உணர்த்துகிறது ஐயா. மாலதி ஈரோடு அவங்க கொடுத்துருக்காங்க. அது தங்கிலீஷ்ங்கிறதுனால சரியா படிக்க முடியறது இல்லை. நீங்க தான் நான் உங்களை அன்மியூட் பண்றேன் மாலதி. நீங்க வந்து உங்களுடைய கருத்தை நீங்க போன்லயே சொல்லலாமே. அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்களே சொல்லிடுங்க. டைரக்டா ஐயா கிட்ட நீங்க பேசுன மாதிரி இருக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா, பேசுங்க. நம்மளுக்கு மேல ஒரு நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குதுங்கிறது வந்து நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், நம்ம ஒண்ணு பிளான் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா வந்து காலம் வந்து வயசு கூட கூட அந்த அனுபவம் வந்து ஏதோ நம்மளுக்கு மேல இருக்கிற ஒரு சக்தி தான் வந்து நம்மளை அனைத்து இயக்குது அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்க. அந்த அந்த ஒரு வழியோ துன்பமோ சந்தோஷமோ நம்மளுக்கு அந்த நேரத்துக்கு வந்து அது நம்மளுக்கு வழியாவோ துன்பமாவோ
ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு நன்மை இருக்குதுங்கிறது நம்மளுக்கு காலம் போக போகதான் புரியுதுங்க. அதை வச்சு பார்க்கும் போது எல்லாத்தையும் அவரு தான் நடத்திட்டாரு அப்படிங்கறது வந்து ஒரு மனசு ஒரு 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 நிம்மதியா இருக்கு அது நினைக்கிற போது. நன்றி. வேற யாராவது கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்கன்னா ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல ஒருத்தர் கமெண்ட் கொடுத்திருக்கையா, மனதை கடவுள் இயக்குகிறார், செயலை நாம் இயக்குகிறோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். சரி, பரவாயில்ல, இவரும் ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்கிறார். ஆமா, சரி. அனிதா, நீங்க உங்க கருத்துக்களை சொல்லலாம். மாமாட்ட ரெகனைஸ் பண்ணிட்டீங்க. அன்மியூட் பண்றா. வணக்கம் மாமா, வணக்கம் பாபுலா. வணக்கம், வணக்கம், வாங்க சொல்லுங்க. எனக்கு வந்து கிளியரா தெரியாது, ஆனா எனக்கு எப்படி தோணுதுன்னா, நம்ம ஒர்க் வந்து நம்ம தான் எடுத்து செய்யணும், நம்மளுக்கு தான் அது புரியுது, அதாவது அது சீரியஸ்னஸ் அதெல்லாமே இருக்கும். பட் கடவுள் செயல் ஒண்ணு இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா இந்த கோர்ஸ் தான் போகும், ஜோசியோன்னு ஒண்ணு இருக்கு, லைக் இந்த நேரத்துல இதுதான் நடக்குது, அதெல்லாம் உண்மையான எனக்கு வந்து இதுதான், இது வந்து ப்ரீ டெஸ்டின்டு, இப்படிதான் நடக்கும் அப்படிங்கறது வந்து உண்மையா அப்படிங்கறது வந்து தெரியல. அப்புறம் என்ன சொல்றது, நம்ம மனசு வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே தான் வந்துட்டு இருக்கு, லைக் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல நம்ம இருக்க இருக்க ஒவ்வொரு மாதிரி போகுது, அது நேச்சுரலா போகுது, நம்ம வந்து அதை எதுவுமே மாத்த வேண்டாம், அது வரைக்கும் தோணுது. பட் தட் இஸ் இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா, அந்த இது எனக்கு ரொம்ப கிளியரா தெரியல. சரி, உமா மகேஸ்வரி சரவணன், எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மகேஸ்வரி பேசுங்க. கேக்குதுங்க? கேக்குது, ஆனா கொஞ்சம் ஒரு டைப்பா இருக்கு. கிணத்துல பேருந்து பேசுன மாதிரி கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் பக்கத்துல இருந்து பேசுங்க. போகும் போல இருக்கு.
அதெல்லாம் இறந்துட்டே வந்துட்டு நடக்கிறது நடக்கட்டும் பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிதான் ஃபியூச்சர் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நிர்ணயிக்க முடியாதுனால கடவுள் தான் கடவுள் செய்யறாருன்னா நமக்கு அது நல்லதாகவே இருக்கணும் சரி ஐயா அவங்க சொன்னது வழங்கிச்சுதா கேக்கலையா அவங்க என்ன சொன்னாங்கிறது எனக்கு புரியல வேற யாராவது புரிஞ்சாங்கன்னா கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க அவங்க என்ன சொன்னாங்கிறது அந்த தெளிவா அந்த சவுண்ட் சரியில்லை அவங்க எங்கேயோ எங்கேயோ இருந்து பேசுற மாதிரி இருக்கு நமக்கு அது ரீச் ஆகல கம்பராஜன் வாய்ஸ் நாட் கிளியர் கேட்டிருக்காரு பாஸ்கர் அரக்கணும் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதுங்களா நான் உங்களை அன்மீட் பண்றேன் நீங்க கமெண்ட் கொடுக்கலாம் அவங்க டெக்னிக்கல் இஷ்யூ நினைக்கிறேன் பாஸ்கர் அரக்கணும் அவங்க பேசுறது எப்படி இருந்தது கொஞ்சம் கேட்டு இந்த தலைப்பு வந்து அனைத்தையும் செய்பவர் கடவுளே அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நம்ம மனநிற நிம்மதிக்காகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்குதுங்க சரி மற்றபடி நம்ம செயல்கள்ல ஈடுபட்டு அதனுடைய இப்ப ஒரு அனுபவத்தை சொல்றேங்க எங்க குடும்பத்திலேயே வந்து எங்க நெருங்கிய சொந்தக்காரர் ஒருத்தர் பிஹெச்டி டாக்டரேட் அவரு அவருடைய மனைவி காலேஜ்ல கோல்டு மெடலிஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த குழந்தை வந்து மனநலம் சரியில்லாத ஒரு குழந்தை பிறந்திருக்குங்க இதுக்கு வந்து அவன் எந்த ஒரு காரணமும் கற்பிக்கவே முடியல இதை வந்து அனைத்தையும் செய்வர் கடவுளே அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்துல பாத்துட்டு அதை அதுல ஒரு மனநிறைவு அடைஞ்சாதான் இது சரியா வரும் இல்லாட்டி காலம் பூரா அதுக்கு மட்டும்தான் இது துணையா இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க சரி நன்றி ஓகே அனைத்தையும் செய்வோர் கடவுளேன்னா நம்ம மனதுல வர உணர்ச்சிகள் அகத்துல வர எல்லா உணர்ச்சிகளுக்கும் நம்ம கண்ட்ரோல் கிடையாது அது எல்லாமே வந்து இயற்கையானது அது கடவுள் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரிங்கிறது எனக்கு என்னோட விளக்கம் கிடையாது அகத்துல எல்லாமே இறைவன் செய்யறதும் அது ஏற்கனவே முடிச்சிட்டோம் அது நம்ம திருப்பி திருப்பி பார்த்தோம் இப்ப நம்ம புறத்துலயுமே தான் புறத்துக்காகத்தான் பேசுறோம் புறத்துக்காக அனைத்தையும் செய்வோர் கடவுளேங்கிற டாபிக்க கொண்டு வரோம் அதை நீங்க எப்படி கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம கேட்கலாம் புறத்துல அத பத்தி இன்னும் யோசிக்கலாம் இப்பதான் வந்தேன் அப்புறம் யோசிச்சுங்க பேசுங்க நீங்க ஜெகதீஸ்வரன்
அனைத்தையும் செய்பவர் கடவுளே அப்படின்ற இது வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய வயசுக்கு நான் நிறைய தேடிட்டேன், நிறைய பிரதிபலன் பார்க்காம நிறைய உதவி பண்ணிருக்கேன், அன்னதானம் பண்ணிருக்கேன். இப்பறைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு கோயிலையும் போயிட்டு எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு ஒரு காலமும் போய் கோயிலுக்கு கேட்டதே கிடையாது. நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் வேண்டதே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போவேன் வருவேன். எனக்கு ஒரு சந்தோஷம், ஜாலியா நான் போவேன், மலை ஏறுவேன், தேடுவேன், எல்லாம் பண்ணுவேன். பட் எனக்கு அந்த மன நிறைவு கிடைக்கல. இப்போ அந்த மன நிறைவு கிடைக்குது. இப்போ வந்து உங்களோட நான் அதிகமா பயணிக்கல, ஒரு மிஞ்சி போனா ஒரு 3-4 மாசம் இருக்கும், இல்ல 5 மாசம் இருக்கும். ஆனா அந்த மன நிறைவு கிடைக்குது. இப்ப கடவுள் எங்க இருக்கிறாருன்னு எப்படி நான் தேட முடியும்? சரி, இங்கதான் இருக்காருன்னு பாத்து. சரி, ரைட், ரைட்டுங்களா? சரியா, சரி, ஓகே. சோ நந்தகுமார், நந்தகுமார் தான் சொல்ல விரும்புறீங்களா? ஆமாங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. புற ரீதியா எல்லா அனைத்தையும் செய்வார் கடவுளுக்கு இப்பதாங்க யோசிச்சேன். அதாவது புறத்துல நாம செய்ய வேண்டியது மட்டும்தான் இருக்கு, அதனால நன்மையும் அதையெல்லாம் கெட்டதும் நமக்கு சாதகமாகவும் அமையலாம், சாதகம் இல்லாமலும் போகலாம். அதுதான் வந்து அனைத்தையும் செய்பவர் கடவுளே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நம்மளோட கையில இருக்கிறது புற வேலைகளை செய்யறதுதான், அதை மீறி நல்லது நடக்கிறதும் கெட்டது நடக்கிறதும் அது கடவுள் கையில தான் இருக்குது அப்படிங்கறது ஒரு என்னோட கருத்துங்க. சரி, நன்றி நந்தகுமார். ஐ திங்க் நிறைய பேர் கருத்து சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப நம்ம கருத்து சொல்லிடுவோம். நம்ம கருத்து சொல்ற இடம் இல்லாம போயிடக்கூடாது. அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அகத்துல நமக்கு எந்த வேலையுமே இல்லை, அது எல்லாமே இறைவன் செயல் தான் மாதிரி உடைச்சிடலான்னு முடிச்சிட்டோம். இப்ப புறத்துல நாம வந்து செயல்படும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்ங்கிறது வந்து அங்க நம்ம புறத்துக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். புறத்தை பொறுத்த அளவுல சில முடிவுகளை நம்ம வச்சுக்கணும். அந்த முடிவுகள் தான் வந்து நம்மளை வந்து வழி நடத்தும், காப்பாற்றும், எல்லாத்தையும் பண்ணும். அதனால சில முடிவுகள் நம்ம எடுக்கணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சில பிரமாணங்கள் எல்லாம் சொல்லியிருப்பான். எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம் வச்சுக்கிடுறோங்கிற சம்பந்தமா விவேகம் வைராக்கியம்ங்கிற சம்பந்தமா சில பிரமாணங்கள் சொல்லியிருப்பான். இப்ப நம்ம கண் கூட நிறைய சில விஷயங்களை பாக்குறோம். கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிடுறது, நம்ம நேரடியா அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிடுறது எல்லாமே வந்து பிரத்யட்சமா பாக்குறதுன்னு சொல்லுவாங்க. பிரத்யட்சமா தெரிஞ்சுக்கிறது இப்படி நிறைய ஒரு ஆரோக்கியமான பிரமாணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 6வது பிரமாணம் என்னன்னு சொல்லி சொன்னா நமக்கு நேரடியா தெரியாது, நேரடியா தெரிஞ்சுக்கிட முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும்தான் என்னன்னு சொல்லி சொன்னா ஆப்த வாக்கிய பிரமாணம்னு சொல்லி ஒரு பிரமாணத்தை சொல்லியிருக்கேன், இல்ல சப்த பிரமாணம்னு சொல்லியிருக்கேன். இப்போ உதாரணமா நம்ம வந்து வீட்டை விட்டு நம்ம வெளியே போகணும்னு நினைக்கும் போது மழையா மழை வருது. நம்ம மழை வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம நிப்பாட்டிடுறோம். உடனே மழை, சரி நம்ம போக வேண்டாம், மழை வந்துட்டு நம்ம போக வேண்டாம்னு நிப்பாட்டிடுறோம். இப்போ நாம வந்து ஃப்ளைட்டுக்கு புக் பண்ணியிருக்கோம், டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், ஒரு 10 நாள் கழிச்சு புக் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஒன்று கிளைமேட் எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் வானிலை அறிக்கை சொல்கிறாங்க, நம்ம ஃப்ளைட் பண்ண டேட்டில் புயல் வருது, புயல் கிராஸ் ஆகுது, அதனால ஃப்ளைட் எல்லாத்தையும் நாங்கள் ரத்து பண்ணிடுறோம்னு சொல்லி
ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னால நம்ம ஃப்ளைட்டு புறப்படுறதுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னால ஃப்ளைட்டை ரத்து பண்ணிடுறோம். நமக்கு அங்கே ஒன்றும் தெரியாது, எல்லாமே நல்லா தான் இருக்கு. அங்கே ஒன்றும் புயல்கள்லாம் அடிக்கிறதுக்குள்ள எந்த அறிகுறியுமே இல்லை. ஆனால் ஃப்ளைட்டை ரத்து பண்ணிடுறாங்க, புயல் அடிக்க போகுதுன்னு சொல்லி ரத்து பண்ணிடுறாங்க. நமக்கு எதுவுமே தெரியாது. ஃப்ளைட் ஓடனாதான் நம்ம போக முடியும், அதனால நம்ம பிரயாணமும் ரத்தாயிருது. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி என்ன ஆச்சுன்னு சொன்னால், அந்த ஃப்ளைட் புறப்படுற நாளில் புயலே வந்துடுது. நம்ம போயிருந்தோம்னு சொன்னால் புயலில் தான் மாட்டோம். ஃப்ளைட் ஓடிச்சுன்னா ஃப்ளைட்டில் தான், அந்த புயலில் தான் மாட்டோம். இப்போ நமக்கு தெரியாததை சொல்கிற மாதிரி சில சக்திகள் இருக்குங்கிற மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், அதுதான் வந்து சாப்த வாக்கிய பிரமாணம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நம்ம வேதங்கள் சொல்கிறது, மகான்கள் சொல்கிறது, பெரியவங்க சொல்கிறது, அனுபவப்பட்டவங்க சொல்கிறது, இது எல்லாமே வந்து இந்த கேட்டகரியில் வந்துடும். இப்படி நம்ம எதையாவது ஒன்று ரிலே பண்ணி நாம் சில முடிவுக்கு வந்துடும், இது இப்படி தான்னுட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால், அது சம்மந்தமாக நம்ம இப்படியா அப்படியான்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதை யோசிக்கிற பொறுப்பை அவங்ககிட்ட கொடுத்துறோம். அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், அந்த முடிவுக்கு வந்ததுனால நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், கொஞ்சம் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நாம் நிதானமாக செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ வந்து எல்லா அனைத்தையும் செய்வோர் கடவுளையே நீட்டி சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் செய்கிறாங்கன்னா இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி ஒரு பதட்டத்தோடு செய்ய வேண்டிய ஒரு நிலைமை. இப்போ அனைத்தையும் செய்பவர் கடவுளே நீட்டி சொல்லி நம்ம உண்மையிலே வந்து இதை வந்து நம்ம எப்பவுமே இது பண்ணிக்கிட்டே இருந்து மனப்பாடம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு முடிவுக்கு வந்துட்டா போகும். நம்ம வந்து புறத்தை பொறுத்தளவில் சில முடிவுகள் நம்ம வச்சுக்கலாம். சில முடிவுகள் வச்சா தான் நம்ம செயல்பட முடியும். இப்போ இது வந்து நம்ம செயலுக்கு எந்த வகையிலையுமே டைரெக்டாக ஹெல்ப் பண்ணாது. ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு மனப்பதட்டத்தை குறைச்சிட்டோம்னு சொன்னால் நீங்கள் செய்கிற செயலோட நீங்கள் ஈடுபட முடியும். அப்போ நம்ம வந்து ஒரு நம்பிக்கையில் ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நமக்கு இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எல்லாரும் நம்ம பவனுக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஊருக்கு திரும்பி போகிறீங்க. அப்போ ஊருக்கு திரும்பி போகும்போது நீங்கள் என்ன பற்றி நல்லா தெரியும் உங்களுக்கு. நான் உங்களை எல்லாருமே என் காரில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்கிறேன். சரின்னு சொல்லி நீங்களும் சொல்லி எல்லாரும் கார்ல ஏறுறீங்க. இப்ப நான் வந்து டிரைவர் சீட்ல ஏறி உட்கார்ந்துருக்குறேன். என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், அதனால நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னு சொன்னா, எல்லாருமே காரை விட்டு கீழே இறங்கிடுறீங்க. ஐயா ஓட்டணும், அது என்ன ஆகுமோன்னு சொல்லி நீங்க எல்லாருமே கீழே இறங்கிடுறீங்க. இப்ப இதே இது வந்து வேற யாராவது ஒரு டிரைவர் நல்லா ஒரு ஏபிள் டிரைவர் வந்து டிரைவர் சீட்ல உட்காந்தீங்க உட்கார்ந்தாருன்னு சொன்னா, நீங்க அதை பத்தி அப்புறம் டிரைவிங்கை பத்தி நீங்க யோசிக்க வேண்டியதில்ல. நான் உட்கார்ந்தேன்னா நீங்க டிரைவிங்கை பத்தி தான் யோசிக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இப்படியா அப்படி ஆயிருமோன்னு சொல்லி நீங்க எல்லாருமே உயிரை கையில பிடிச்சிட்டு தான் பிரணம் பண்ண வேண்டியது. அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, ஏதாவது ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. அப்ப அந்த முடிவுக்கு வர்றதுக்காக தான் சொன்னா இந்த மாதிரி சில ஆப்த வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு. இது என்னன்னு சொல்லி சொன்னா, எதுக்காக நம்ம இதை சொல்லப்படுறோம்னு சொல்லி சொன்னா, நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் மனசு வந்து நிம்மதியாக இருந்தால் தான் செயலில் ஈடுபட முடியும். அப்போ ஏன்னா நம்ம வந்து சூழ்நிலை, நிறையா பதமான சூழ்நிலையை நம்ம சந்திக்கிறோம். அந்த சூழ்நிலை எல்லாமே நம்ம மனசில் ரிஃப்ளெக்ட் பண்ணி தேவையில்லாத எமோஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த மாதிரி சில முடிவுகளுக்கு வரும் பொழுது அந்த தேவையில்லாத எமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட்டுப்படும், கொஞ்சம் குறையும். அப்போ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் குறையும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய செயல் எப்படினாலுமே நீங்கள் தான் செய்ய போறீங்க. எல்லாம் இறைவன் செயல்னு சொல்லி அவன் செய்பவர் அவர் தானே, அப்புறம் நமக்கு என்ன வேலை இருக்குன்னு சொல்லி நீங்க வீட்டில் உட்கார முடியாது. உங்க அலுவலகெல்லாம் நீங்க தான் பார்த்தாகணும். அப்போ நம்ம வந்து அனைத்தையும் செய்பவர் கடவுளேங்கிறத வந்து ஒரு முடிவுக்கு வர்றதும், வேற அதுக்காக அதை வந்து ரியலைஸ் பண்ணி ஆமா எல்லாம் அவர் தான் செய்யறாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற அளவுக்குலாம் வேண்டியதில்லை. சரி, அது பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்பி நம்ம செயல்படுவோம்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உகந்ததாக அதை எடுத்துக்கிட்டு நம்ம செய்ய வேண்டிய செயல்களை நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம வந்து செயல்கள் செய்கிறதுல நம் மூணு விதமான அம்சம் இருக்கு. இப்போ உதாரணமாக முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா, நம்முடைய கான்செப்ட் படி அகத்தில் நமக்கு வேலை இல்லை,
புறத்துல மட்டும்தான் வேலை இருக்கும் பொழுது அகத்தை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்க புறத்தை ஹேண்டில் பண்றத வந்து பிரதானமா எடுத்து அதுல செயல்படுறதுக்கான ஆற்றல் அதுவுமே வரும். அந்த மாதிரி கூட நீங்க ஒண்ணு போடணும். அது ஒரு வழி. இன்னொரு வழி என்னன்னு சொல்லி சொன்னா, அனைத்தையும் செய்வோர் கடவுளே நீட்டு சொல்லி நீங்க அவரு கடவுள் பொறுப்புல அவருக்கு நல்லதுதான் செய்வாரு, எது இருந்தாலும் நல்லா இருக்கு. அன்னைக்கு நமக்கு கஷ்டமா தெரியுது, ஆனா நல்லதான் முடிஞ்சிடும் நீட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில அதை விட்டுட்டு நீங்க உங்க கவனம் வந்து செயல தான் இருக்கணும். இந்த இதுகள்ல சொல்லி சொல்ல போனா இதனுடைய நோக்கமே என்னன்னா, தேவையில்லாத மன ரியாக்ஷன்ஸ்களை குறைக்கிறதுக்காக சொல்லப்பட்டது. இப்ப சொல்ல போனா மன ரியாக்ஷன்ஸ் நீங்க மைண்ட் பண்ணாதுங்க, அதை ஃப்ரீயா விட்டுருங்கன்னு சொன்னாலும் சில நேரங்கள்ல சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில எமோஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வரத்தான் செய்யும். அதனால அந்த நேரத்துல நம்ம என்ன சொல்லி சொன்னா, இப்ப ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னா இந்த தேவையில்லாத மன எமோஷன்ஸ் வந்து குறைஞ்சிடும். அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்ல நாம வந்து ஒரு ஈடுபாட்டோட ஒரு தியானமா செய்யறதுக்கு, ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய செயலெல்லாம் தியானமா செஞ்சாகணும். நீங்க வேற அந்த செயல் வேற இல்லைன்னு சொல்லி நீங்களே அந்த செயலா மாறி செயல்படும் பொழுதுதான் அந்த செயல் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும். இதுல இன்னொரு அம்சம் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நம்ம வந்து ஒண்ணு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மனசு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா விட்டுடுறோம். ரெண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னா, செய்பவர் கடவுளேன்னு சொல்லி அதை முடிச்சிடுறோம். மூணாவது ஒரு ஆஸ்பெக்ட் அணுகுமுறை என்னன்னு சொல்லி சொன்னா, செய்பவர் நான் சொல்லி நம்ம எடுத்துக்கிடும் பொழுது அனைத்தையும் செய்பவர் கடவுள்னு சொன்னா நான் தான் செய்யறேன், அப்ப நான் தான் கடவுள்ங்கிற மாதிரி அந்த ஈக்குவேஷனுக்கு வந்தவங்க வந்துடலாம். அகம் பிரம்மாஸ்மி நானே கடவுள்ங்கிற மாதிரி நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, அப்புறம் நீங்க உங்களை பத்தி நீங்க க்வெஸ்சன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அன்கொஸ்டினபிள் தானே, கடவுள் நீட் சொல்லி நம்ம ஒரு டைட்டில் கொடுத்துட்டோம்னு சொன்னாலே அன்கொஸ்டினபிளா மாறிடும். இந்த இதுல இந்த அந்த சட்டத்துல எதை சொல்லுவாங்க, ஒரு லீகல் மேக்ஸிமம்னு சொல்லுவாங்க. அதாவது அதாவது அரசனை வந்து நம்ம சட்டங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அரசு சட்டத்தை ஏற்றுறதே அரசன் தாங்கிறதுனால, இது இந்த காலத்துல இல்லை அந்த காலத்து அணுகுமுறையில் சட்டத்தை ஏற்றதே அரசருங்கிறதுனால அவரு தான் மற்றவங்கள நீ ஏற்கிறதுக்காக சட்டம் போட்டிருக்காரு ஒழிய தன்னை கட்டுப்படுத்துறதுக்காக சட்டம் போடுறதில்லை. அதனால வந்து எந்த சட்டாலத்தாலையும் அரசனால கட்டுப்படுத்த முடியாதுங்கிறதுக்காக அதை அப்படி மாத்தி சொல்லுவாங்க, கிங் கேன் டூ நோ ராங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அரசரால் தப்பே பண்ண முடியாது சொல்லி ஒரு டைட்டில் கொடுப்பாங்க, ஒரு லீகல் மேக்ஸிமம் கொடுப்பாங்க, கிங் கேன் டூ நோ ராங் அப்படின்னு. இப்ப இதுல இதே மாதிரி என்ன சொன்னா, நானே கடவுள்னு சொல்லி சொன்னா அதுல தப்பே கிடையாதுன்னு சொல்லி முடிச்சுக்கிடுறது தான். நானே கடவுள்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்காக இல்லை. நம்ம நம்ம செயலை வந்து அன்கொஸ்டனபிளா விட்டுறணும். நம்ம நம்ம செயல்களில் தப்பே கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன செஞ்சாலும் ஓகே, நம்ம நல்லது செஞ்சாலும் ஓகே, தப்பு செஞ்சாலும் ஓகே, மகிழ்ச்சி அடைஞ்சாலும் ஓகே, வருத்தப்பட்டாலும் ஓகேங்கிற மாதிரி எல்லாமே இறைவன் செயல்ங்கிற மாதிரி விட்டுட்டோம்னா, நானே கடவுள், ஏன்னா நான் என்ன க்வெஸ்சன் பண்ணவே முடியாது, நான் என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம், நான் எப்படி வேணாலும் இருந்துக்கிடலாம் சொல்லி நமக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கணும். இப்போ என்னன்னு சொல்லி சொன்னா, இப்போ இதுல எல்லாமே இந்த முடிவுகள்ங்கிறது எல்லாமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிற மாதிரி தான். அந்த அந்த இடங்கள்ல இப்படித்தான் சொல்லி முடிச்சுக்கிட்டு, அப்புறம் அதை பத்தி நம்ம மறுபரிசீலனைலாம் எடுக்கக்கூடாது. எல்லாமே கடவுள் செயலுங்கன்னா அது எப்படி இருக்குங்கிற கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னா அந்த அந்த அணுகுமுறைக்கு நம்ம வரலன்னு எடுத்துக்கிடும். கடவுள் தான் எல்லாம் தான் செய்யறாரு நிட்டு முடிச்சுக்கிட்டு அடுத்தாலும் நம்ம செய்ய வேண்டிய செயலுக்கு போயிடும். அதை ஒரு கமா போட்டு அதுக்கு அடுத்தது என்னன்னுலாம் கேட்கக்கூடாது. அது அப்பதான் நிட்டு முடிச்சுக்கிறோம். ஒன்னு நான் தான் கடவுள்னுட்டு முடிச்சுக்கிடணும், இல்லது எல்லாத்தையும் கடவுள் தான் செய்யறாருன்னு முடிச்சுக்கிடணும். இப்ப இதெல்லாம் என்னன்னு சொன்னா புறத்துக்காக, ஏன்னா புறத்துல சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் எப்படி எப்படி இல்லாம இருக்கும், அதை நம்ம வந்து வகைப்படுத்தவே முடியாது. அதனால நம்ம செயல்படாம ஒதுங்கிடவும் முடியாது, நம்ம செயல்படத்தான் செய்யணும். பட் இருந்தாலும் நம்முடைய பாதையை கொஞ்சம் சமன்படுத்துறதுக்காக, கொஞ்சம் இடர்வல்களை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக, ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி சில முடிவுகளை வச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா, அந்த எல்லைக்கு உட்பட்டிருந்து நம்ம செயல்படும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய செயல்களை கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா, ஒரு தியானமா, ஒரு ஈடுபாட்டோட நம்ம செய்தோம்னு சொல்லி சொன்னா நம்ம செயல் வந்து சக்சஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து செயல் வந்து வெற்றிகரமா நடந்தா தான் நாமளும் நல்லா இருக்கும், உலகமும் நல்லா இருக்கும், நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருப்பாங்க. அப்ப எல்லாத்துக்குமே செயல் தான் முக்கியமா இருக்கு. நம்ம செயல்படாம சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறது பிரயோஜனம் இல்லை.
அப்போ செயல் தான் இந்த எல்லாரையுமே வாழ நம்மளையும் வாழ வைக்கிறது உலகத்தையுமே வாழ வைக்கிறது. அப்போ அந்த செயல் எப்படி அமையணும்னு சொல்லும் பொழுது சில பாதுகாப்புகளோடு அமையும் பொழுது அந்த செயல் வந்து சக்சஸ்ஃபுல்லாக முடிகிறதுக்கான ஸ்கோப் அதிகமாகும். அதனால் இது வந்து ஒரு செயல் அம்சத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு ஒரு முடிவுகள். இந்த மாதிரி சில முடிவுகளை வச்சுக்கிட்டு நாம் நல்ல முறையில் செயல்படணுங்கிறதுக்காக இதை வச்சுக்கிட்டது. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படுதோ அதை நீங்கள் பயன்படுத்த. இப்போ இதில் நம்ம வந்து அடுத்தாப்புல இதில் உள்ள கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நம்ம போகலாம். இன்னுமே யாராவது இதில் கேள்விகள் கேட்குறவங்க அல்லது இன்னும் இதுலேயுமே உங்களுக்கு ஏதாவது இதோடையும் வேறு ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும்னு விருப்ப விட்டாலும் கூட சொல்லலாம். கேள்விகளாக இருந்தாலும் கேட்கலாம், கருத்துக்களாக இருந்தாலும் சொல்லலாம். நந்தகுமார் சேலம் ஐயா, இது முன்னாடியே நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கேத்த மாதிரி எனர்ஜி சப்ளை ஆகும்னு சொல்லிட்டீங்களே, அதுவே வந்து ஒரு கிளியரா இருந்துச்சு. இப்ப இது ஒரு இது பண்ணும் போது கொஞ்சம் குழப்பம் அடைய செய்யுதுங்களே. புறத்துல ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க, சோ இதுவும் நம்ம அடி திரும்ப இதுவும் நம்ம கடவுள் அப்படின்னு நினைச்சுக்கிறது, இதுவும் ஏற்கனவே அந்த பிரவாகமே நம்ம வந்து அப்பப்ப நமக்கு ரொம்ப ரேரா தான் ஞாபகம் வரும். ரேரா வரும்போது ஞாபகம் வரும்போது நம்ம விட்டுருவோம், அதை மனதை விடுதலையா விட்டுருவோம். இப்ப திரும்ப ஒரு விஷயம் வந்து நான் தான் கடவுள் அப்படின்ட்டு திரும்ப ஒரு இன்டர்ட் பண்ற மாதிரி இருக்குதுங்களையா அப்படின்ட்டு என்னோட கருத்துங்க. முன்ன சொன்னதே கரெக்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. இல்ல, அதாவது நாம அன்னைக்கு சொன்னதே இன்னைக்கும் பிள்ளைங்க பேசிட்டு இருந்தா இல்லையா, இது ஒரு அடுத்த கோணத்துல சொல்றோம். அதே விஷயம்தான் இன்னொரு கோணத்துல சொல்றோம். இது எல்லாருக்கும் பயனுடையதா இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. சிலவங்களுக்கு இந்த மாதிரி அணுகுமுறையில இருக்கிறவங்களுக்கு மொத்தத்துல என்னன்னு சொல்லி நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு செயல்படணும். நம்ம என்னன்னு சொன்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற முடிவு எடுத்தாலும் போகும். அது டைரக்டாவே செய்ய வேண்டியது என்ன செய்ய வேண்டாது என்னங்கிறத முடிச்சுக்கிட்டு நீங்க அந்த பிரயாணத்துல போனாலும் சரிதான். மொத்தத்துல முடிவுகளை பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ண கூடாது. இப்ப இது வந்து எத்தனையோ எடுக்கிற முடிவுகள்ல இந்த மாதிரியும் எடுத்துக்கிடலாங்கிறது. சரிங்க, அது இதுவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் விஷயமா தானே இருக்கணும். இதுவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கிட்ட விஷயம் இல்லை. நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் மறந்துடலாம். நீங்க இதெல்லாம் யோசிக்க வேண்டிய இல்லை. கூட செயல் தான் முக்கியமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இல்லைன்னா இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி ஒரு பதட்டத்தை நம்ம கிரியேட் பண்றதுக்கு சில நேரங்கள்ல இது கொஞ்சம் உதவி பண்ணும். சரிங்கய்யா, இன்னும் ஒரே ஒரு விஷயங்க, அதாவது நம்மளோட ஞானி இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா ரெண்டு பேர்த்தோட லைஃபும் ஒரே மாதிரிதான் இருக்கும். பட் அந்த புரிஞ்ச வினாடி வந்து நாம வந்து விடுதலை ஆயிரும், மத்தவங்க போராடிட்டு இருப்பாங்க. அதுதான் இங்க வித்தியாசமா இருக்கும். நம்மளோட வாழ்க்கையும் அஞ்ஞானிக்குள்ள அகத்துக்குள்ள போராடுறது. ஏன்னா இதுல வந்து அகத்துக்குள்ளயுமே என்னங்கன்னா சிலவங்களுக்கு அதை திருப்பி திருப்பி சொல்லி இது பண்ண வேண்டிய சிலதெல்லாம் வருது. நம்ம நல்லா ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை கூட சொல்லி கூட சொல்லுவாங்க. ஏன்னா சிலவங்களுக்கு அதை பத்தி இன்னும் இப்பதான் பிகினர்ஸ் தான் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அது கூட ஒரு ஆப்த வாக்கியம் மாதிரி எடுத்துக்கிட்டு அப்படி சொல்றது கூட தப்பு இல்லை. பட் இருந்தாலும் அங்க புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். இப்ப இதுல வந்து புறத்த பொறுத்தவரை புரிஞ்சுக்கிறதுங்கிறத விட சில முடிவுகள் எடுத்துக்கணும். நம்ம அந்த முடிவுகள்ங்கிறது நம்ம புரியாம கூட இருக்கலாம். இருந்தாலும் சொல்றது சரியா தான் இருக்கும் நினைச்சு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டது கூட போகும். அதான் அந்த பழைய விஷயத்தை தான் சொல்றீங்க, அதாவது முடிவு எடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எனர்ஜி சப்ளை, அதை தான் சொல்றீங்க. அதான் நம்ம புது விஷயமே நம்மகிட்ட கிடையாதுல. நம்ம அரைச்ச மாதிரிதான் அரைக்கிறோம், இது வேற வகையா அரைக்கிறோம். சரிங்க, அதுவே எனக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கு. அதாவது அதுவே எனக்கு நல்லா புரிஞ்சிருக்குதுங்க நீங்க முதல்ல சொன்னது. அப்ப அதுவே நம்ம எடுத்துக்கலாம்ல தானுங்க? எடுத்துக்கலாம். சரி, நன்றி நந்தகுமார். வேற ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. அனிதா, உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது. பஸ் பயணம் மற்ற பயணங்களை நான் தள்ளி தள்ளி பஸ்பாய் தீர்மானமான முடிவு எடுக்க அறிவுரை வேண்டும். ஐயா ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, பஸ் பயணம் மற்ற பயணங்களை நான் தள்ளி தள்ளி போஸ்ட்போன் செய்து கொண்டிருக்கிறேன், தீர்மானமான முடிவு எடுக்க எனக்கு அறிவுரை வேண்டும்.
இல்ல நீங்க சில நேரங்கள்ல வந்து ரிஸ்கான டைம்ல நீங்க பிரயாணம் எடுக்க, அது உண்மையிலேயே அது ரிஸ்கா இருந்தது சொன்னா நீங்க அவாய்ட் பண்ணிடுறதா நல்லது. நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும் போது நீங்க உங்களுக்கு எது உங்களுக்கு ரீசனபிளா தருதோ, எது அறிவுக்கு பொருத்தமா தருதோ, அதை இறைவனே உங்களுக்கு வழிகாட்டிருக்கிறாருன்னு நினைச்சு நீங்க இறைவனுடைய தலையில பொறுப்பை போட்டுட்டு நீங்க அந்த இதுல செயல்ல நீங்க முத்துமாரி சிங்கப்பூர். வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா ஆல்ரெடியே வந்து உங்களுடைய புரிதலே வந்து நிறைய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. செயல்கள் எல்லாமே நல்லா ஒரு முழுமையா செய்ய முடியுது இப்போ. ஆனா இப்ப நீங்க இந்த ஆங்கிள் சொல்லும் போது இன்னுமே வந்து அடுத்த காரியங்களை செய்யலாமோ, ஏன்னா உங்க புரிதலுக்கு அப்புறம் ரொம்ப படபடப்பா வந்து போய்கிட்டு இருந்த வேலைகள் எல்லாமே வந்து நிதானமா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இவ்வளவு போதுங்கிற ரேஞ்சில செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கயா. ஆனா இப்ப இந்த ஆங்கிள் நீங்க சொல்லும்போது இன்னும் வந்து ஒரு முழு சுதந்திரம் கிடைக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருதுங்கய்யா. இன்னும் கூட இன்னும் அடுத்து இன்னும் ஒரு புதுசா கூட இன்னும் நம்ம ஏற்கனவே நிறுத்தி வச்சதெல்லாம் கூட மறுபடியும் எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் முழு சுதந்திரம் கிடைச்சிருக்கிற மாதிரி ஒரு ஒரு திருப்தி ஒரு ஒரு உணர்வு வருது. சரிங்க, அது எல்லாமே எதை செஞ்சாலும் நீங்க தான் செய்ய போறீங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு முடிவுகளுக்கு வரும்பொழுது நம்ம நம்ம தைரியமா செய்யலாங்கிற மாதிரி நம்ம ஒரு தன்னம்பிக்கையோட செய்யற மாதிரி ஆயிடும். ஆமாங்க ஐயா, இது இப்போ ஒரு அந்த மாதிரியான ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. சரி, ஓகே, நன்றி. ஓகே, நன்றி முத்துமாரி. நாம் பண்ற ராம்லால் ஓபன் பண்ணிருக்கேன், வாங்க. நீங்க ஐயா நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த முடிவெடுக்கிறது வந்து அதோட எஃபெக்ட் நான் உணர்ந்திருக்கேன். ஏன்னா ஒரு சில நேரத்துல ரொம்ப குழப்பமா இருக்கும், என்ன பண்றேன்னு தெரியாது. சோ நீங்களோட சொன்னீங்க ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு டெம்பரரி அட்லீஸ்ட் முடிவே நம்ம வந்து ஒரு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு எடுக்கலாம்னு சொல்லி அப்படியே முடிவெடுங்கன்னு சொல்லிக்கீங்க. சோ அந்த மாதிரி அந்த குழப்பத்துல வந்து நம்ம ஒரு டெம்பரவரியா முடிவு எடுத்துருவோம். சோ அது உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னோட க்வெஸ்சன் என்னன்னா, எப்படி அவ்வளோ பெரிய மனசு வந்து அவ்வளோ அலப்பாஞ்சிட்ட மனசு வந்து சின்ன முடிவுல வந்து உடனே அடங்கி போயிருது? ஏன்னா எப்படி எப்படினாலுமே புராணத்தை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி ஆக வேண்டியிருக்கு இல்லையா. ஹேண்டில் பண்ணலாங்கும் பொழுது அது ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கும் உள்ள வந்து தேவையில்லாத எமோஷன்லாம். நீங்க செய்ய வேண்டாத உடனே செய்யணும் செய்யணும்னு சொல்லும் போது எனர்ஜி டெவலப் ஆகிட்டே இருக்கும். தேவையில்லாத உண்மையிலே செய்யறதுக்கு அவசியம் இல்லை, செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நம்ம வெயிட் பண்ணணும்னு சொன்னா அந்த தேவையில்லாத எனர்ஜி ஃபுளோ எல்லாம் குறைஞ்சிடும். இல்லைன்னா அது செய்யற மாதிரி நினைச்சு எனர்ஜி ஃபுளோ வந்துகிட்டே இருக்கும். ஆமா, இப்ப செய்யற வேண்டாம்னு நினைச்சிட்டாங்க பெண்டிங் வைப்போம்னு நினைச்சோம்னாலே எனர்ஜி ஃபுளோ குறைய ஆரம்பிச்சோம். அப்ப நம்ம வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி தானே, இல்லைன்னா வேஸ்ட் ஆஃப் எனர்ஜியா போயிடும். ஆமாயா, கண்டிப்பா கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன் இதுல. ஓகே, மைதீன் சிங்கப்பூர். வணக்கம் ஐயா. வணக்கம். அது எப்படியா நம்ம கடவுள் நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? அது ஒரு பிரம்மாண்டமான சக்தின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க, அப்படிதான் செயல்படுதுன்னு எல்லாம் அறிவுபூர்வமா சொல்றாங்க, நம்மள அதை புரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படி நான் கடவுள் அவ்வளவு பெரிய சக்தி அப்படிங்கிற அப்படி அது எப்படி நம்ம சொல்ல முடியும், இல்ல அப்படி நம்ம எப்படி அதை அக்செப்ட் பண்ண முடியும்? அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு ஐயா. இல்ல அதாவது எல்லாத்தையும் செய்யறது இறைவன், அதாவது நீங்க உங்களுக்கு அது கன்வீனியன்ஸா இருந்ததுன்னா எடுத்துக்கிடுங்க, இல்ல அதை கட்டாயம் அதை எடுக்கணுங்கிறது இல்லை. எல்லாம் அவரு தான் பாத்துக்கிடுறாரு, அவருடைய கைடன்ஸ் படிதான் நடக்குன்னு எடுத்தாலும் ஓகே. நான் தான் கடவுள் நீட்டு சொல்றது வேணும்னு கட்டாயம் இல்லை. இல்லையா, அப்படி இப்ப நினைச்சா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பவர் வருமா, இல்ல எக்ஸ்ட்ரா சக்தி எதுவும் வருமா? இல்ல எனக்கு இது வந்து எப்படின்னா ஒரு டைலமான குவெஸ்டினா தான் இருக்கு எனக்கு. இல்ல அதாவது நான் அந்த கடவுள் நினைச்சேன் உங்களுக்கு வந்து அந்த பழக்கம் இல்ல பாத்தீங்களா, அதனால இப்போ அதனால அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பழக்கம் இல்லாததை ஒண்ணு போய் பழக்கப்படுத்தணும் எல்லாம் கட்டாயம் இல்லை. நீங்க எது பழக்கமானதோ அது மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. இல்ல என்ன நான் என்ன கேக்குறேன்னா, சப்போஸ் நான் அப்படி கடவுள் அப்படி இது பண்ணி அப்படி நினைச்சிட்டு நான் இந்த வேலை பண்ணோம்னா அந்த வேலை வந்து முன்ன பண்ண விட இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து அன்கொஸ்டனபிளா மாறிடுறதா சொல்றேன். அதான் நமக்கு என்ன வந்தாலும் ஓகே, கடவுளுக்கு எது வந்தாலும் ஓகேங்கிற மாதிரி, அந்த மாதிரி கடவுளை கிருஷ்ணன் பண்ணவே முடியாது, கடவுளை வந்து கேள்வி கேட்கவே முடியாதுங்கிற ஒரு நிலையில
நம்மளை வைக்கும் பொழுது நாம வந்து ஒரு அன்கொஸ்டனபிளா போயிடும் போது நீங்க செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாமே வந்து உங்க செயல்களை நல்லா செய்யறதுக்காக சொல்ல அதுல எது உங்களுக்கு சூட்டபிளாக தான் அது எடுக்கும். இதுக்கு நிறைய மூணு 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 நாலு முடிவுகள் எடுத்து சொல்றோம். நீங்க எந்த முடிவுகளும் உங்களுக்கு செயல்படுறதுக்கு இப்ப இதெல்லாம் வந்து செயலுக்காக உள்ளது. செயல்படுறதுக்கு உதவியா எந்த முடிவை வச்சுக்கிட்டீங்களோ அந்த முடிவு இன்னும் முடிவுக்கு காரணமான கொய்யா கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு உதவி பண்ணுங்கிறது. ஆனா நாம முடிவு எடுக்கும்போது பொய்யா இருக்குமோன்னு நினைச்சா முடிவு எடுக்க முடியாது. இதுதான் உண்மைன்னு நினைச்சாதான் முடிவு எடுக்க முடியும். அப்ப நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல் வந்து கொஞ்சம் நேர்த்தியா இருக்கும், கொஞ்சம் ஈடுபாடோட இருக்கும், ஒரு நம்பிக்கையோட இருக்கும், தன்னம்பிக்கையோட இருக்கும். சில பேர் இது தப்பான செயலுக்கு இதாயிராதுங்களா? நான் என்ன தப்பு பண்ணாதான் கடவுள், நான் தப்பு பண்ணாலும் ஒண்ணுதான், கரெக்ட் பண்ணாலும் அந்த மாதிரி ஆயிராதுங்களா? இல்ல, அதாவது நாம என்ன சொல்ல சொன்னா நான் கடவுள்னிட்டு சொல்லும் போதே எல்லாம் இறைவன் தான் செய்யறான்னு சொன்னாலே அதுலயே இம்ப்ளை ஆயிருந்தேன்னா நல்லதுதான் செய்வாருங்கிறது இம்ப்ளை ஆயிருக்கு இல்லையா? ஓ, அப்படி சொல்றீங்க. ஓ, டேர்ம் அண்ட் கண்டிஷன் மாதிரி கடவுள்னா நல்லதான் பண்ணுவாரு, சாத்தானா கெட்டதான் பண்ணும். நம்ம கடவுளா மாற்றம் நல்லதான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கண்டிஷன் இல்லாத ஒரு கண்டிஷன்ங்கிற மாதிரி ஆயிருக்கு, கரெக்டா? ஓ, ஓகே 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 ஓகே. அப்ப கடவுளுங்கிறது நல்லதான் பண்ணுவாரு, அதான் கன்ஃபார்ம், கரெக்டுங்களா? ஓகே ஓகே ஓகே. இல்ல, இதே வந்து சில பேர் ராங்கா எடுத்துக்கு, நானே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ராங்கா தான் எடுத்துக்கிட்டேன். புரிதல் வந்து ஆக்சுவலி உடனே நம்மளுக்கு புரியாதுங்கல்ல. ஃபர்ஸ்ட் நான் ராங்க என்ன எடுத்தேன்னா, அப்ப கடவுள் வந்து தப்பு பண்ணாலும் ஒண்ணுதானா, நல்லது பண்ணாலும் ஒண்ணுதானா அப்படிங்கிற மாதிரி ஆயிருது. ஆனா இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா கடவுளுங்கிறது நல்லதான் பண்ணுவாரு, அந்த நல்லது பண்றங்கிறதுக்காண்டி கடவுளா ஆகணுங்கிற மாதிரி சொல்ல வர்றீங்க, கரெக்டுங்களா? அப்போ வந்து நானே கடவுள் தான் ஐயா, நல்லதே பண்ண வேண்டியது. மொத்தத்துல உங்களுக்குள்ள வந்து ஒரு செல்ஃப் காம்ப்ரமைஸ் ஆகி செய்ய வேண்டிய வேலையை எஃபெக்டிவா செய்றீங்க. ஆனா சில நான் ஆரம்பத்துல ஆக்சுவலி இந்த இதுக்கு வர காரணமே ஆன்மீகத்து வர காரணமே சில செயல் வந்து என்னால செய்ய முடியல, அதை நான் எனக்கு எக்ஸ்ட்ரா பவர் வேணும் அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி நிறைய தேடுதலுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்தேன். சாதாரணமா இருந்தாலும் நான் வந்திருக்க மாட்டேன். எனக்கு வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பவர் வேணும், நான் எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல தான் உள்ள வந்தேன். ஆனா இப்ப சாதாரணமா வாழலாங்கிற மாதிரி, நீங்க ஆக்சுவலி சாதாரணமா வாழ்றதா வாழ்க்கை, அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், இப்ப மனதில் மாறிடுச்சு. இதெல்லாம் அது கரெக்டுங்களா? நம்ம ஏதோ எக்ஸ்ட்ரா பவர் எதிர்பார்க்கறது கரெக்டுங்களா? எக்ஸ்ட்ரா பவர்மே என்னன்னா எக்ஸ்ட்ரா பவரே வரும். இப்ப நீங்க ஒரு ஒரு வேலையில நீங்க ஈடுபடும் பொழுது அந்த வேலையை நீங்க முடிக்கணும், இது நல்ல வேலை, இது இறைவனால் கொடுக்கப்பட்டதுன்னு நீங்க எடுத்து ஒரு ஈடுபாடோட செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆற்றல் வரும். ஏன்னா நீங்க எதை ஃபேஸ் பண்றீங்களோ அந்த ஃபேஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி ஆற்றல் உங்களுக்குள்ளே வரும். நீங்க தப்பா ஃபேஸ் பண்ணாதான் சரியான ஆற்றல் வராது. இல்லைன்னு சொன்னா அதை பத்திய சிந்தனைகள், அதை எப்படி மாத்தி அமைக்கலாம், எப்படி டெவலப் பண்ணலாம்ங்கிற மாதிரி எல்லா ஐடியாக்களும் வரும், எல்லா ஆர்வமும் வரும், எல்லாமே வரும். நீ அதை எந்தெந்த மாதிரி அந்த ஒர்க்கை ஆர்கனைஸ் பண்ணலாம்ங்கிற மாதிரி ஒரு திறமைகள் எல்லாமே டெவலப் ஆகிடும். மொத்தத்தில் என்னன்னு சொன்னா அது ஒரு தியானமாவே மாறிடும். நீங்க செய்ய வேண்டிய வேலையை தியானமே பண்ணும் பொழுது அந்த செயல் வெற்றிகரமா தானே இருக்கும், நல்ல முறையில தானே இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்ப எனக்கு நிறைய மாற்றங்கள் தெரியுது, சரி. ஆனா மனசுல வந்து எந்த இதுமே இல்ல, சனலமும் இல்ல, அந்த பழைய மாதிரி இருந்தாலும் செயல் அளவுலயும் நீங்க இன்னும் டெவலப் ஆகும். கேட்டேன் கரெக்டான ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நன்றி. நலன், நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். நலன் ஐயா, வணக்கம் ஐயா. நான் காரைக்குடில இருந்து பேசுறேங்க ஐயா. எங்க இருந்து?
காரைக்குடியில இருந்து பேசுறேங்க. ஆமாங்க, நம்ம பேர் உங்களுடைய கருத்துக்களை முகநூல்ல ஞான மலர்வு குழுமம் சொல்லி வெளியிடுறாங்க. உங்க கருத்துக்கள் தான் அதிகபட்சமா வருது. அதுல பாத்தீங்கன்னா மதங்களை இது பண்ற மாதிரி எழுதுறாங்க. அந்த அட்மின் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு பதிவு பார்த்தேன், கிறிஸ்தவர்களை இந்தியாவுக்குள்ள நுழைய விட்டு, அதாவது ஆங்கிலேயர் வந்ததுனாலதான் கிறிஸ்தவங்கள்லாம் நீங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்மறையான அந்த மத சார்ந்த இதுகளை எல்லாம் அவரு அவருடைய அதாவது அந்த அட்மின் வந்து அவருடைய சொந்த கருத்தை வந்து நீங்க வந்து ஞான மார்க்கம் சார்ந்து உள்ளது, மதங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனா அவர் வந்து அதை அவர் RSS பிஜேபி சித்தாந்தத்தில் உள்ளவர் நினைக்கிறேன், மத ரீதியா மாத்தி அந்த துவம்சம் பண்ற மாதிரி பண்றாருங்கய்யா. அத கொஞ்சம் இல்லாத அதை வந்து கருத்து சொல்றா இருந்தாலும் கூட எனக்கு அதுக்குள்ள எப்படி போய் கருத்து சொல்றதுன்னு தெரியல. பின்னால ஆயிரக்கணக்கான பேர் பின்தொடர்றாங்க. அப்ப வந்து நீங்க தான் அதை நடத்திக்கிட்டு இருக்கீங்கிறது என்னுடைய நான் நினைச்சேன். சரி சரி, அந்த அட்மினுடைய தனிப்பட்ட விருப்பு இருப்பு. அவர் வந்து இந்த RSS மதவாத சித்தாந்தத்துல உள்ளவர் நினைக்கிறேன். அவருடைய பதிவு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி, நம்ம இது வந்து ஞான மார்க்கம் சார்ந்து உள்ளது, இது வந்து தலைப்பே வேற. நம்மளுடைய கேட்க தெரிஞ்சிட முடியுமா இல்ல, இவங்க எல்லாம் கொஞ்சம் நேர்மையா செயல்பட மாட்டாங்க. அந்த RSS சிந்தாத்தத்துல உள்ளவங்க வேற மாதிரி செயல்படுவாங்க. மேக்ஸிமம் உங்க கருத்து தான் வருது. நாங்க என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நீங்க தான் ஏதோ உங்க சார்ந்ததுதான் அதை நடத்துறீங்க அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த மாதிரி இடையில அவருடைய சொந்த இதை வந்து திருச்சி அனுப்பி விடுறாரு. வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் பார்த்து ஒரு நாகரீகமான பொதுவானதா கொஞ்சம் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. பாபுலால என்னன்னு கொஞ்சம் பாருங்க. நலன் அத அந்த இதை கொஞ்சம் சாட்ல அந்த டைட்டில் போட்டு விட்டுருங்க. அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த நபர் என்ன பண்றாங்கன்னா எதிர்த்து கருத்து தெரிவிக்கல, நம்மளையும் ரிமூவ் பண்ணி அதையும் ரிமூவ் பண்ணுங்க. அந்த குரூப் நேம் சரிங்கய்யா, சரிங்கய்யா. அதுல அதிகபட்சம் முடிஞ்சா சர்ச் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே உங்க கருத்து தான் வருது. ஏறக்குறைய உங்க நிறுவனமா கருத்து மாதிரி தான், அதாவது நம்ம ஞானமாக குழு உங்க இதுதான் நான் நினைக்கிறேன் முழுக்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும், அதுக்காக முறைப்படி தெரிவிச்சா. ரொம்ப நன்றிங்கய்யா, நல்லா இருந்தா. அந்த சாட்ல போட்டு விட்டுருங்க. வணக்கம் ஐயா. லாஸ்ட் டைம் பேசும்போது கிளியரா பேச முடியல. இப்போ நம்மளுக்கு வந்து இப்ப நம்ம செயல் செய்யும் போது இது வந்து நமக்கு இறைவன் நம்ம கூட இருக்கார, இறைவன் கொடுத்தது அது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு நம்ம இதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இங்கயா நம்ம உறவுகளுக்கும் வந்து நமக்கு கிடைக்கிற உறவுகள் நண்பர்கள் எல்லாமே வந்து இது இறைவன் கொடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம வந்து கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் நல்லா பில்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? அதாவது இதெல்லாம் நீங்க வந்து அந்த முடிவுகளையே திருப்பி திருப்பி நினைச்சுட்டே இருக்க வேண்டியதில்லை. அது முடிவுனாலே முடிச்சுக்கணும். அதை ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நீ உங்க கவனம் உங்க செயல்ல தான் இருக்கணும். இந்த செயலை எப்படி பெர்ஃபெக்டா பண்ணணுங்கிறதுல தான் இருக்கணும். முடிய நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு உறவுகள்லாம் இறைவனால் கொடுத்தது, இந்த சூழ்நிலைகள்லாம் இறைவனால் கொடுத்தது, இறைவன் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு உங்க செயல்கள் நல்லா நீங்க செயல்கள்ல தான் உங்க கவனம் இருக்கணும். நீங்க செயலே தியானமா மாறிடணும். அதை எவ்வளவு தூரம் பெர்ஃபெக்டா பண்ண முடியுமோ, ஒருத்தர் அந்த நிலையில இருந்து ஒரு திறமசாலி வந்து எப்படி பண்ணணுமோ, ஒரு சம திறமசாலி சாமர்த்தியசாலி ஒரு நல்லவர் எப்படி இருந்து செயல்படுவாங்க, அந்த மாதிரி நீங்க செயல்பட வேண்டியதெல்லாம் செய். நடக்கிறதா இருந்தா கூட கடவுளோட செயல் தான். இப்ப வந்து நம்ம கிட்ட இருக்கிற செயலை நம்ம நல்லா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி முடிவு பண்ணிட்டு நம்மளோட ஒர்க் மட்டும் நல்லா செய்யணும் அந்த மாதிரி பண்ணிக்கணுமா? ஆமா, கடவுள் தான் செய்யறாரு. கடவுள் செஞ்சா நல்லதாதான் இருக்கும். நாம வந்து ஒரு முடிவு வந்து தப்பானது கூட நம்ம நினைக்கலாம், எதுவுமே எல்லாமே நல்லதுக்கு தான் நல்லதான் செய்வாருங்கிற இது பண்ணும் பொழுது நம்ம நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்தது அந்த ப்ரிடிக்ஷன் கூட மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரிடிக்ஷன் கூட அப்படி நடக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரிடிக்ஷனே கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே நல்ல விதமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நம்ம வந்து ப்ரே வந்து அது ரொம்ப நாளா நம்ம பண்ணிட்டே இருக்கோம். இப்ப கூட வந்து வரும்போது ஒரு இது ஒரு மைண்ட் உள்ள ஒரு நார்மல் வேவ்ஸ் வருது.
அண்ட் அது வந்து நேச்சுரல் தான், அது வந்து கடவுள் கொடுத்தது, அது வந்து நேச்சுரல் அப்படிங்கிறது புரியுது. பட் ஸ்டில் வந்து ஒவ்வொரு நேரம் வந்து கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிற மாதிரி எல்லாமும் இருக்கு. அதனால ஒன்றும் ப்ரேயர் பண்றதுங்கிறதெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது இல்லை. ப்ரேயர் பண்றது கமா போட்டுக்கிட்டே போறது, நம்பிக்கைங்கிறது ஃபுல் ஸ்டாப் வச்சிருந்தது. கடவுள் நல்லதான் செய்வாரு, நீட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நம்ம நம்ம வேலைக்கு போயிடணும். ப்ரேயர் பண்றா இருந்தாங்க சொன்னா இதை கூட அதை கூட இல்லை இப்படி பண்ணா அப்படி போயணும்னு சொல்லி நம்ம ஏதோ வகையான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு கடவுளை வேலை வாங்குற மாதிரி ஆயிருக்கு. கடவுள் நல்லதான் பண்ணுவாருன்னு சொல்லி முடிச்சுக்கிடும். முடிச்சுக்கிறது நம்பிக்கை அல்லது ஃபெய்த். இது ப்ரேயர்ங்கிறதெல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணி நம்ம வந்து கமா போட்டுக்கிட்டே போறது, ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது. நீங்க ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும், ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு செயல இறங்கணும். அவன் என்ன செய்யணுமோ அதை செய்ய, நல்ல முறையில ஈடுபாட்டோட செய்யும் பொழுது எல்லா செயலுமே வெற்றிகரமான ஒன்று. தேங்க்ஸ் மாமா. தேங்க் யூ அனிதா, மீட் பண்றோம். வேற யாராவது கொஸ்டின் கேட்க? ஜெஃபர்சன் வாங்க, ஆரம்பத்துல நீங்க கேட்க விரும்புறீங்க இப்ப கேளுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்ப நாத்திகம் மாதிரி இருந்துகிட்டு கடவுள் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம, அதாவது அந்த ஞான பாதையிலே நம்ம இருந்துகிட்டு விடுதலை அப்படின்ற ஒரு அதை நோக்கி நம்ம போக முடியுமாங்க ஐயா? போலாம், நிச்சயமா போலாம், நிச்சயமா போலாம். இப்ப நீங்க வந்து எது நமக்கு தெரிதோ அதை இது பண்ணிடலாம். அதான் இருக்குன்னா நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் சேர்ந்தே தான் வரும். இப்ப நீங்க வந்து நாளைக்கு வந்து நல்லதுதான் நடக்கும்னு நினைச்சோன்னா நம்பிக்கை, நாளைக்கு மோசமா ஏதோ நடக்கும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அவநம்பிக்கை ஆயிரும். ஏன்னா நாளைக்கு மோசமா நடக்குங்கிறது என்ன உறுதி? ஆனா நான் சில நேரங்கள் அப்படி மாட்டிக்கிடுவோம், அவநம்பிக்கையில சில நேரங்கள் மாட்டிக்கிடுவோம். அதனால அவநம்பிக்கை இல்லைன்னா ரெண்டையுமே க்ளோஸ் பண்ணும். நம்பிக்கையும் வேண்டாம், அவநம்பிக்கையும் வேண்டாம். செஞ்சு எல்லாமே நம்ம செய்யறது எது கரெக்டா, எது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை கரெக்டா செஞ்சுட்டு தியானம் மாதிரி செஞ்சுட்டே போனோம்னு சொன்னா சக்சஸ் தான் வரும். நம்பிக்கையும் வேணுங்கிறதுல அவநம்பிக்கையும் வேண்டியதுல, அவநம்பிக்கை நம்ம நம்பிக்கைக்கு பதிலாக அவநம்பிக்கை உணர்ந்துடக்கூடாது, அதான் பிரச்சனை. அதாங்க இப்ப தியானம் எதுவுமே வந்து தேவையில்லை எனக்கு வந்து இப்ப நாத்திகம் மாதிரி இருந்துகிட்டு அந்த ஞான பாதையில நம்மளோட பயணிக்க முடியுமா? நம்மளால பயணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, பயணிக்கலாம். மொத்தத்துல நீங்க அகத்துல உங்களுக்கு ஒரு வேலையே இல்லைன்னு முடிச்சுக்கிடுறோம், புறத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒரு அறிவுபூர்வமா செயல்படணும், அவ்வளவுதானே. அப்ப இதுல வந்து நாத்திகம் ஆத்திகம்ங்கிற கேள்வியே வேண்டி இல்லையா? நம்ம உங்களுக்கு நாத்திகம் பிடிச்சிருந்ததுன்னா நாத்திகத்துல இருந்து கூட நீங்க செயல்படணும். நன்றிங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ஜெஃபர்சன் நீ பண்ணிருக்கேன், பாலாஜி ஓசூர் ஆனந்தம், மகிழ்ச்சி ஆனந்தம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், குருவுக்கு வணக்கம். சந்தோஷம், மகிழ்ச்சி. டெய்லியும் ஒவ்வொரு தலைப்பு எடுத்து இந்த சமூகத்துக்காக எங்களுக்காக நீங்கள் பாடுபடுவதற்கு உங்கள் பாதம் பணிந்த வணக்கங்கள் ஐயா. நன்றி, நன்றி, நன்றி. ஸோ அதையும் தாண்டி நான் இப்போ ஐயாவோட கருத்துக்களை எல்லாம் வந்து ஒரு இரண்டு மாதங்களாக, அதாவது இரண்டு மாதமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ கேட்டுட்டு இருக்கும் போது எனக்கான தெளிவு அப்படின்றத நான் ஒரு விஷயத்துல பாக்குறேன். என்னுடைய கம்பெனியில நான் ஒர்க் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப எளிதா ஒர்க் பண்ற மாதிரியும், அந்த மிஷின்ல வர்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உடனுக்குடன் அட்டன் பண்றது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், அதாவது என்னுடைய வேலையின் தரம் உயர்ந்திருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சோ அது வந்து இந்த தெளிவுல கிடைச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு. பட் இருந்தாலும் அதுல நான் நிக்கல, பட் இருந்தாலும் அது ஒரு சின்ன ஒரு ஆனந்தத்தை கொடுத்தது, அதுக்கு ஒரு நன்றியை நான் பகிர்ந்துக்கிறேன். அதையும் தாண்டி இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுடைய கருத்துக்கள் ஞான விடுதலை அப்படின்ற இதை வந்து நான் இப்ப அந்த இ புக்ல நான் படிச்சிட்டு இருக்கேன். அந்த பேஜ் டு பேஜ் அந்த படிக்கும் போது ஒரு சில கருத்துக்கள் எல்லாம் புரியும் போது எனக்கு கண்ணே வந்து ஒரு மாதிரி கிளாரிட்டியா வந்து அந்த அந்த புரியுற அந்த வினாடி அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்து அந்த கிளாரிட்டியில அந்த எழுத்தெல்லாம் ரொம்ப போல்டா ரொம்ப பளிச்சுன்னு தெரியற மாதிரி, அதாவது ஒரு டிஃப்ரெண்டா
எனக்கு தெரியற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அத உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி கேள்விங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு மன எழுச்சி ஏற்பட்டிருக்கலாம், பட் இருந்தாலும் அதுவும் நம்ம எடுக்க வேண்டியதில்லை. புரியறத மட்டும் பெருசா எடுத்துக்கிட்டா போதும். அது இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது, அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறதெல்லாம் ஆயிட்டு போனா ஆயிட்டு போட்டோம், அதுதான் அந்த ஒரு பெரிய மேட்டரா எடுக்கணும். அதுவும் எதார்த்தம் தான், அது ஆனா ஆயிட்டு போதும் சொல்லிட்டு நம்ம அடுத்து எது படிச்சுட்டே இருக்கிறோம், அந்த மாதிரி போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ மகிழ்ச்சி ஆனந்தங்க. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய புத்தகங்கள் இப்பதான் ஒரு புத்தகம் முடிச்சிருக்கிறேன். ஸோ எல்லா புக்கும் வந்து கூடிய சீக்கிரம் படிக்கணும். உங்களை பார்க்க வரணுன்ற நேரத்துல இப்ப கொரோனா வந்து மீண்டும் வந்து உயிர் பெற்றிருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதுனால மீண்டும் தடைப்படுற மாதிரி ஒரு உணர்வு. ஆனா அது முழுமையா நான் நீங்கின பிறகு அவசியம் உங்களை வந்து பாக்குறேங்க. நன்றிங்க. சரி, நன்றி. நன்றி பாலாஜி, நான் உங்களை மீட் பண்றேன். நான் தெரியாம ஏதாவது நினைக்கிறேன். கடவுள் செயல மாத்திக்குவோம். மியூட் பண்ணிடுறேன் பவானி, நான் உங்களை அன்மியூட் பண்றேன். வணக்கம் ஐயா. வணக்கம். டைம் ஆயிட்டு இல்ல, நம்ம இந்த கடைசி. சரி ஐயா, சரி நீங்க பேசணும் பேசணும் சொல்லுங்க. வணக்கம் ஐயா. நார்மலா நீங்க இதுல இந்த புறத்துல எப்படி நான் செயல்படுறேன்னா, ஃபர்ஸ்ட் என்னோட கடவுள் சொல்லிட்டு எனர்ஜின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்றேன். ஆனாலும் இப்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு பண்ணும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் வருது ஐயா வேலைகள்ல. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும் போது இந்த வேலை என்னோடதான் பண்ணணும். முன்னாடி வந்து இவங்க எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும், ஹெல்ப் பண்ணா இருந்தது. ஆனா இப்ப வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எந்த அளவுக்கு பண்ண முடியும், கிராட்டிடியூடோட பண்ணும் போது அது ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குது ஐயா. அந்த மாதிரி கிராட்டிடியூடு, அந்த வேலை முடிக்கும் போது கூட, ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு கிராட்டிடியூடு, முடிக்கும் போது கூட ஒரு கிராட்டிடியூடு வரும்போது ரொம்ப லேசா இருக்கு வேலைகள் பண்றது. டுவாலிட்டில வரதில்ல எதுவுமே. நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் போது அது நானே ஓன்லி தனியாதான் எல்லாமே பண்றையா. ரொம்ப நன்றி ஐயா உங்களோட இதுக்கு. உலகம் சாத்தான் பிடியில் இயங்கி கொண்டிருக்கிறது, இந்த சூழ்நிலையில் நம் கடவுள் நம்பிக்கை வீணாக தெரிகிறது. அப்படின்னா நம்ம துப்பாக்கி கம்பு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு அதுக்குதான் ஓட வேண்டி இருக்கும். அதனால அந்த மாதிரி முடிவுக்கு வரக்கூடாது. அது அவங்க எடுத்திருக்கிற முடிவு, யாரோ ஒருத்தர் எடுத்திருக்கிறாங்க, அந்த முடிவை நம்ம எடுக்கக்கூடாது. நாம எடுக்கிற முடிவு வந்து இறைவன் தான் ஏற்கிறார்னுட்டு முடிச்சு பண்ணா தான் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்ல நம்ம கவனம் செலுத்தணும். நோக்கம் வந்து நம்ம சாத்தான்கிட்ட சண்டை போடுறதா கடவுள்கிட்ட சண்டை போடுறதாங்கிறது நோக்கம் கிடையாது. நாம செய்ய வேண்டிய வேலைகளும் நல்லா செய்யணும், அதுக்கு அவங்கள நம்ம பக்கபலமா வச்சுக்கணும். சரியா, இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சரியா, நன்றி சொல்றதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். அது ஒரு திங் நம்ம மிஸ் பண்றோம். வாங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஆன் பண்ணி விடுங்க, அதுக்குள்ள நான் நன்றி சொல்லிக்கிட்டே வரேன். அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் நன்றி. ஸோ எல்லாரும் வந்திருக்கீங்க. பிரமாதம், குட். ஸோ இது இது ரெக்கார்ட் ஆகும், யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நன்றி. ஓ குட் குட், வெரி குட். ஓ பிரான்ஸ்,
டாக்டர் விஜயகுமார் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிற மாதிரி தெரியுது, இல்லாடி முன்னாடியே வந்திருக்கலாம். குட், இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிடுவோம் எவ்ரி டைம். நம்ம பண்ணிட்டா பரவாயில்ல, யாரெல்லாம் வந்திருக்கான்னு தெரியும். ஸோ நான் ஃபேஸ்புக் ஸ்டாப் பண்றேன்.